37வது வினா டிஎன்ஏ தற்பெருப்படைவது சம்பந்தமான பொறிமுறையில் முக்கிய பங்கு வகிக்கும் நொதியம் என கேட்கப்பட்டிருக்கிறது. இதிலே டிஎன்ஏ பொலிமரேசு 3, டிஎன்ஏ பொலிமரேசு 2, டிஎன்ஏ பொலிமரேசு 1, ஆர்என்ஏ பொலிமரேசு, ட்ரிப்பினோமிமரேசு 1 தரப்பட்டிருக்கின்றது. இப்போது பார்ப்போம். இதுதான் தாய் டிஎன்ஏ மூலக்கூறு. தாய் டிஎன்ஏ மூலக்கூறு தற்பகற்படைவதன் மூலம் இது தற்பகற்பானது செமி கன்சர்வேட்டிவ், அதாவது அரை பிற்போக்கு, அரை பிற்போக்குத்தனம். என்னென்றால் ஒரு நியூவும் இருக்கும், ஓல்டும் இருக்கும். வழக்கமாக இதிலே வருகின்ற கேள்வி என்னவென்றால், தாய் டிஎன்ஏ சங்கிலே இருக்கிற பொசுவரசானது கதித்தொழிப்பாடு உடையதென கூறப்படுகின்றது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இத்தற்பகற்பு நடக்க நடக்க 10 தலைமுறைகளுக்கு பிறகு எத்தனை இலைகளில் கதிர்வீச்சு காணப்படும் என்பது. இதை விளக்குவதற்கு ஒரு உதாரணம் சொல்வோம். ஒரு வயது போன ஆட்சி இறக்கும் தருவாயில் தன்னுடைய 2 மகளுக்கும், தனது கடுக்கன் 1 ஒரு மகளுக்கும், மற்றைய கடுக்கனை மற்றைய மகளுக்கும் கொடுக்கும். இது பரம்பரை என்ற ஒரு சென்டிமெண்டலில் அதற்குரிய மற்றத்தோடை அவர்கள் செயற்கையாக செய்து போட்டுக்கொண்டார். இப்படி 10 தலைமுறைகளாக இந்த தோற்று மேட்டர் போய்கொண்டே இருக்கின்றது. கேள்வி என்னென்றால், 10 தலைமுறைகளுக்கு பிறகு அந்த ஆட்சியினுடைய 2 கடுக்கன்களும் எத்தனை பேரிடம் இருக்கும் என்பது. மாணவர்களே, இது சாதாரண கேள்விதான், மிக பெருமதி உடையது. ஆட்சியின் தோடு ஆரோ 2 பிள்ளைகளிடம் இருக்க வேண்டும். ஆட்சியினுடைய தோடுகள் இருந்து அதையே திரும்ப திரும்ப பலவிதமான கோலங்களில் கேள்வி கேட்பார்கள். இங்கு 3 நொதியங்களில் மிக முக்கியமான நொதியம் டிஎன்ஏ பொலிமரேஸ் ஆகும். எனவே இந்த கேள்வி இந்த வருடம் கட்டுரை வினாவில் வர இடம்பெற இருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த படிமுறைகளில் இதனுடைய பங்களிப்பை நீங்கள் உற்சாகமாக எழுத வேண்டும்.